வணக்கங்க சார். நாங்கள் 88வது வார்டுலிங்க, தெற்கு ஜோனுங்க. இப்போ வந்து டிபிசி ஒர்க்கராக நாங்கள் 4 பேர் இருக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒர்க் எல்லாத்துலேயுமே கலந்து கலந்தாக போடுவாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது மட்டும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நாங்கள் 1 இயராக வேலை செய்கிறோம்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க பர்மனெண்ட் பண்ணுறக்காக. அதாவது தொடர்ந்து இதே வார்டில் வேலை செய்யணுன்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க. அவன் அமௌண்ட்டு தர முடியல அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியல அப்படின்னா வார்டு வார்டாக மாற்றுறாங்க. வார்டு மாற்றினாலும் அங்கேயும் எங்களை பற்றி சொல்லிடுறாங்க. அங்கே அந்த வார்டுக்கு போனால் அவங்க என்னங்கிறாங்க, லேடிஸு வந்த லேடிஸை பார்த்து ஜென்ஸுகளை ஜென்ஸ் ப்ராப்ளமா, இங்கே எங்களையாவது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அப்போ தான் இந்த வாழ்லையாவது வேலை செய்வீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு லேடியும் எங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னங்காட்டிக்கு இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையான டார்ச்சல் தராங்க. கரெக்டாக 6:50 கையெழுத்து அப்படின்னா நாங்கள் 6:51 ஆனாலுமே 51 ஆகி போச்சு ஆப்சண்ட்டுங்கிறாங்க. ஆனால் 50 வந்தாலுமே ஆப்சண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் 6:30 வரணும் அப்படிங்கிறாங்க. நோட்டீஸில் ஒட்டுனது வேறு மாதிரி இருக்குது, இவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்குங்க. இவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, அதாவது சித்தப்பா சித்தப்பா பையன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 8 மணிக்கே வந்தாலும் ப்ரெசண்ட்டு தாங்க. அதே மாதிரி கையெழுத்து போட்டு அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க போட்டால் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் போட்டாலும் போடணும், 1/2 hour இருக்காங்க. அப்படி இருந்துமே எங்களை ஒரு தடவை பொய் புகார் சொல்லி நாங்கள் வீட்டில் போய் படுத்துக்கிறோம் உட்காந்துக்கிறோன்னு சொல்லி பொய்யை சொல்லி எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் வந்து வேலை சேர்ந்த ஃபஸ்ட்டு நாளே அட்டனன்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு தகவலை எஸ்ஐக்கிட்ட இந்த உதயகுமாருங்கிற பையன் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுகள்கிட்ட நம்ம டபுள் மீனிங் பேசும்போது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி, அந்த எங்கிட்ட வண்டி இருக்குது டிபிஎஸ் ஒர்க்கரில், 2 பேர்த்துக்கிட்ட வண்டி இருக்குது, 2 பேர்த்துக்கிட்ட வண்டி இல்லை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அக்கா எனக்கு தக்க பிரச்சனை வருது, நான் உனக்கு மிஸ்டு கால் விட்டு கட் பண்ணேன், ஏன்னா ஃபோன் வந்து உள்ளே வெயின்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறனால அவள் ஃபோன் எடுத்து எங்கிட்ட ஃபோன் பண்ண முடியாது, அப்போ மிஸ்டு விட்டு கட் பண்ணுறேன். அப்படி மிஸ்டு விட்டு கட் பண்ணும்போது நான் நேரம் அங்கே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். வண்டி எடுத்துகிட்டு போனங்காட்டிக்கு அவங்க என்னன்ட்டாங்க, ஆஃபீஸில் தான் நீங்கள் வண்டி நிறுத்தணும், வீட்டில் வண்டி நிறுத்தக்கூடாது, ஆஃபீஸில் கொண்டு வண்டி நிறுத்திட்டு நீங்கள் ஏரியாவுக்குள்ளே நடந்து போகணும், ஏரியா வேலை முடிச்சுட்டு வந்து தான் அந்த வண்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு மட்டும் தனி ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு லேடிஸுக்கு வந்து ஒயின் ஷாப் ரோடு கூட்டுறதுக்கு லேடிஸை போட்டிருக்காங்க. ஜென்ஸ் இருந்துமே லேடிஸ் தான் போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் வேலை இருக்குது, விருப்பம் இருந்தால் வேலை செய்யும், கஷ்டமாக இருந்தால் போயிருங்க. நாங்கள் ஒரு தடவை இப்படி பிரச்சனை பண்ணும்போது ஒரு அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. எஸ்ஐ சார் உள்ளே இருந்தாருங்க. அந்த அம்மா ஃபிக்ஸு வந்து தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அது பேப்பரில் எல்லாம் கூட வந்துச்சுங்க, ஆனால் அவர் வெளியும் கூட வரலைங்க. ஆனால் லேடிஸுக்கு இந்த வார்டில் பாதுகாப்பே இல்லைங்க. எங்களுக்கு தயவுசெய்து 3 பேர்த்தை மாற்றி கொடுங்க. கண்டிப்பாக இருக்குதுங்க. பாலியல் தொழில் டபுள் மீனிங் பேசுகிறது, செங்குளத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் உன்னோட அவங்க என்ன சொல்கிறாங்க, டிபிஎஸ் ஒர்க்கருக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டிபிஎஸ் ஒர்க்கருக்கு வாய்ஸ் மெசேஜில் நைட்டு வரைக்கும் எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுங்க, 5 மணிக்கு மேலே வந்து வேலை செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு கேட்டோம்னா அதெல்லாம் நாங்கள் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு பேசினேன். சொல்லுறாரு உதயகுமாருங்க. அது இருக்குதுங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் எங்கள் டிபிசிக்கு பொறுப்பு வந்து கான்ட்ராக்ட் சூப்பர்வைசருங்க, தனியார் இதில் இருக்க அந்த பையன். ஆனால் எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லை எல்லா சார்களும் வரங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் எங்களுக்கு வேலை சொல்கிறான், எங்கள் கூடையே நின்று போட்டோ எடுத்துட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணுறான், நீ எங்கள் கூடையே நின்று போட்டோ எடுத்தேன், ஆனால் எஸ்ஐட்டு நீங்கள் வேலை செய்யலைன்னு நான் சொல்லிட்டேன்னு எங்கிட்டே அவன் சொல்கிறாங்க. அப்புறம் மீறி நாங்கள் போய் எல்லாத்துக்கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்ன உங்களால் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கிட்டே பணம் கொடுத்து வச்சுருக்கிறேன், யாருமே உங்கள் பேச மதிக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போங்கங்கிறான். அதே மாதிரி நாங்கள் எல்லா பக்கம் போனோம். ஃபஸ்ட்டு எஸ்ஐட்ட சொன்னோம், அப்புறம் எஸ்ஓட்ட சொன்னோம், அப்புறம் கவுன்சில்கிட்ட சொன்னோம், அப்புறம் இவர்கிட்ட எங்களுக்குன்னு ஒரு சங்க தலைவர் இருக்கார் அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், அப்புறம் மறுபடியும் கமிஷனர்கிட்ட போய் சொன்னோம், கலெக்டரேட்டில் சொன்னோம், 181 அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம். கமிஷனர் பெட்டிஷன் கையில் வாங்கியிருக்காருங்க. இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் வரலைங்க. இப்போ நாங்கள் வந்து யாருமே கையெழுத்து போடலைங்க, எல்லாம் வேலை புறக்கணிச்செல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு 3 பேர்த்தை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் மாற்றுவோம். 4 பேர்த்தை மாற்றி கொடுங்கன்னு மாற்றி தர மாட்டேங்க. நாங்கள் சித்தப்பாவும் உள்ளு, அவர் என்னங்கிறாரு செய்வினை செஞ்சு வச்சுருவேன்னு, அவங்க சித்தப்பா வரை எங்களை மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. வேலுச்சாமி அவர் பேர், அவர் வந்து அப்படி எங்களை பயப்படுத்தி விடுறாரு. அவர் நினைச்ச நேரத்தை போய் அவர் 8 மணிக்கு வீடு போனார், திரும்ப 11:30 அவர் வருங்க. அவர் சாண்ட்ரி ஒர்க்கராக இருக்காரு, பர்மனன்ட் வரீங்க.